பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். ஆம் தமிழர் உடைக்கிறதுக்கு 15 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தாரு டாக்டர் செந்தில் குமார். அப்ப மீதி எவ்வளவு பேசிருக்காங்களா அதையும் சொல்லிடுங்க. உதயவருக்கு பார்த்து ஒரு நல்ல பதவியை போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தருமபுரியில் ஒரு நிகழ்ச்சியை இப்போ பார்க்கும்போது ராஜீவ்க்கு என்ன இளைஞரணியில் பண்ணலாமான்னாரு. நான் சொன்னேன் இப்போ நம்ம பேசாற்றலுக்குள்ள ஒரு தான் நமக்கு தேவைப்படுது, அப்புறமா அதுக்கு பயன்படுத்திக்கலாம். இளைஞர் கூட்டத்தை திமுக தன் வசீகர தன்மையாக ஈர்க்க வேண்டியதானே, அதற்கான வாய்ப்பே இல்லையா சார்? அவர் கூடுற கூட்டம் உங்களுக்கு கூட மாட்டேன் சார். திமுக சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துது சார். நான் சொல்றேன், இவ்வளவு பேசுற டாக்டர் செந்தில்குமாரே சாதியை சொல்லி தான் ஓட்டு கேட்டீங்க தெரியுங்களா? அப்ப மட்டும் உங்களுக்கு ஓட்டு கேட்கும் போது மட்டும், ஓட்டு வாங்கும் போது மட்டும் உங்களுக்கு சாதி தேவைப்படுது பாத்தீங்களா? சாதி தேவைப்படுதுன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நானும் 1 இயர், அன்புமணியும் 1 இயர், நானும் டாக்டர், அவரும் டாக்டர். உங்களுக்கு தலைவர் ஸ்டாலினா உதயநிதியா சார்? தலைவர் வந்து திமுக வெற்றி பெற்றால் திமுக காரங்களுக்கு தான் எல்லா சலுகையும், திமுக கரவேட்டி கட்டினவங்களுக்கு தான் முதல் எல்லாருக்குமே எல்லாம் என்ன பண்ணுமோ அதை திமுக காரங்களுக்கு தான் செய்வோம் அப்படின்றீங்க. அப்போ பொதுமக்கள் உங்களுக்கு முக்கியம் இல்லை? டாக்டர் செந்தில்குமார், நாம் தமிழர் கட்சியை ஏன் உடைக்கிற வேலையை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் முதல் முறை உங்களோட பேட்டி எடுக்கும்போது கூட சொன்னீங்க, எனக்கு நாம் தமிழர் கட்சியில் தெரிஞ்சதே ராஜீவ்காந்தி மட்டும் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ராஜீவ்காந்தி தான் ஃபஸ்ட்டு தூக்கிருக்கீங்க. தூக்கல, ராஜீவ்காந்திக்கு 15 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரு டாக்டர் செந்தில்குமார்னு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. அவரை கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு முதல் தொகையாக அவருக்கு ஒரு 15 லட்சம் உங்களுடைய சொந்த பணத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. நாம் தமிழர் உடைக்கிறதுக்கு 15 லட்சம் ரூபாய் காசு கொடுத்தாரு டாக்டர் செந்தில்குமார் அப்படின்னு ஒரு செய்தி பரவுது. அப்போ அதுதான் ரேட்டா? இப்போ 15 லட்சம் ரூபாய் முன் பணமாக கொடுத்துருக்கீங்க. ஓகே, அப்போ மீதி எவ்வளோ பேசியிருக்காங்களா அதையும் சொல்லிடுங்க. நான் நினைச்ச வெறும் மாதேஷ் வந்து ஒரு நேர்காணல், ஆனா ஒரு துப்பறிவியும் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டுமா நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் தெரியுது. ஓகே ஃபைன். ராஜீவ்காந்தியை பொறுத்த வரைக்கும் வந்து நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், நிறைய இடத்துலையும் நான் பதிவிட்டிருக்கேன். எனக்கு வந்து ஒரே ஒரு டிவி விவாதத்தில் நான் பார்த்தேன், அவர் பேசக்கூடியது அந்த நாகரிகமாக அவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த இது பார்க்கும்போது வந்து அந்த டிபேட் முடிச்சுட்டு நான் அன்றைக்கே சொன்னேன், 1.5 வருடத்துக்கு முன்னாடி, பாஸ் நீங்கள் அங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, பாஸ் நீங்கள் நம்ம கூட இருக்க வேண்டிய ஆளுன்னு நான் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது எதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து யாராவது கேட்கும்போது நான் சொல்லுவேன், எனக்கு நான் என்ன தொலைக்கட்சியெலாம் பார்க்க இது இல்லாதனால நமக்கு ராஜீவ்காந்தி மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர் பேச்சாற்றல் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு திராவிட சித்தாந்தம் ஒரு இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு இருந்தால் நல்லா பயன்படும். ஒரு பேச்சு அவரும் வந்து வளரலாம். அந்த ஒரு அப்பயே ஸ்கெட்ச் போட்டீங்க நீங்கள் அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. ஆமாம், அவரை கூட்டிட்டு வந்துடணும் நம்ம கட்சிக்கு. கூட்டம் வரணும் இல்லை, அவர் இங்கிருந்து அவருடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி கட்சிக்கு பயன்படும். வந்து இது ஒரு திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய ரொம்ப நாகரிகமாக. நான் அப்போ தான் நான் சொன்னேன், சீமான் வந்து தமிழகத்துக்கு மிக தேவை, ஏனென்றால் வடிவேல் படத்தை நிறுத்து கொண்டாருன்னு சொன்னேன். அந்த பேட்டியில் தான் வந்து அவர் பார்த்தார். அதுக்கு அவர் திருப்பியும் கொடுத்த பதிலெலாம் வந்து ரொம்ப நாகரிகமாக ரொம்ப ரசிக்கும்படி ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து பேசி வளர்ந்த கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது மாதிரி ஆட்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு கட்சிக்கு வளர்ச்சிருக்கோம். ப்ளஸ் இளைஞராக இருக்கார், சில பேர் நம்ம பரிதாபப்படுவோம், இவங்கெல்லாம் அங்கேருந்து ஏன் வந்து அவங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறாங்க, இங்கே இருந்தால் வந்து அவங்களுக்கான வளர்ச்சி நல்லா இருக்கும், இவங்க கட்சிக்கும் வந்து அது ஒரு இருக்கும், அந்த ஒரு சூழல் பேசிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் அவர் சேருவதற்கு வந்து ஒரு
நான்கு நாட்கள் முன்னாடி வந்து என்ன தொலைபேசியில் அவரால் பிடிக்க முடியல. அப்புறம் அங்கங்கன்னு பேசிட்டு என் கூட பேசணும்னு சொன்னார். அவர் சொன்னது வந்து உங்ககிட்ட பார்த்து பேசணும். அப்போ நான் அப்போ வந்து அவர் கட்சியிலேருந்து விலகி இருந்த ஒரு டைம் நான் சொன்னேன், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் தலைவரிடம் பேசி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வர சொல்லலான்னு சொல்லேன். அது எனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, ஏன்னா அது நான் நிறைய விமர்சனம் வச்சேன், இப்போ கூட வந்து வச்சுருக்கேன். நான் சொன்னேன், விமர்சனன்றது எல்லாருமே வைக்கக்கூடியது தான் வந்து இதுன்னு இருக்குது, ஆனால் உங்களுடைய இதை கண்டிப்பாக இது பண்ணும், தலைவரிடம் ஒரு இடம் பேசி பார்க்கலாம், இருந்துச்சுன்னா வாய்ப்பு இருந்தால் அதை பயன்படுத்திக்கலாம்னு சொன்னேன். தலைவரிடம் எடுத்துகிட்டு போய் பேசும்போது தலைவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் குடும்பத்தை பற்றி விசாரித்தார், அதுக்கப்புறம் இருந்தார், இளைஞரின் செயல உதவி இருந்தாங்க எல்லாம் பேசிட்டு. அப்புறம் அவர் சொல்லியிருந்தார், நான் அவங்க டிபேட்லாம் பார்த்துருக்கேன், செஞ்சுருக்கேன், பண்ணுங்க செய்யுங்கன்னு சொன்னால் அப்பயே அவர் சொன்னால் உதயவருக்கு பார்த்து ஒரு நல்ல பதவியை போட்டு கொடுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் திரும்பி தலைவர் நான் பார்த்தாரு, தலைவர் ஒரு தருமபுரியில் ஒரு நிகழ்ச்சியை இப்போ பார்க்கும்போது ராஜீவ்க்கு என்ன இளைஞரணியில் பண்ணலாமான்னாரு. நான் சொன்னேன், இப்போ நம்ம பேச்சாற்றலுக்குள்ள ஒரு தான் நமக்கு தேவைப்படுது, அப்புறமா அதுக்கு பயன்படுத்திக்கலாம், பட் இந்த இதில் செய்தி தொடர்பில் இருந்தால் தான் அவருக்கு ஃப்ரீயாக நம்ம கட்சிக்குள்ளாரையும் வந்து ஃப்ரீயாக போய் பேச முடியும் இது மாதிரியான இதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் செய்தி தொடர்பு இணை போட்டு கொடுத்தான். ஸோ இதுதான் உண்மை. என் மனசாட்சி இப்படி சொல்கிறேன், ராஜீவ்கிட்டலாம் நான் பணமும் கொடுத்ததில்ல, அந்தளவுக்கு கொடுக்குறதுக்கு என்கிட்ட பணமும் கிடையாது, இதில் நான் மனசாட்சி எப்பயுமே நான் என் மனசாட்சிக்கு பயந்து தான் சொல்லுவேன். பணம்லாம் கொடுக்கல, பணம் நான் கொடுக்கவும் மாட்டேன், என்கிட்ட கொடுக்கறதுக்கான இது அந்த வழிமுறைகளும் எனக்கு கிடையாது. ஒரு நட்பு இல்லை, திமுகவுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி அந்த அளவுக்கு வளர்ந்து விட்டது கட்சி, அந்த கட்சி உடைக்கணும்னு நினைக்கிறாரா டாக்டர் செந்தில்குமார்? இல்லை இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் இருக்குது. நமக்கு வந்து இப்போது பிரதான கட்சிகள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இரண்டு கட்சிகள் தான், ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகம். மீதி எல்லாமே ஒரு 5%, 4%. நேற்று வந்து விஜயகாந்தாக இருக்கலாம், இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழராக இருக்கலாம், நாளைக்கு வந்து வேறு யாரோ இருக்கலாம், அது மாதிரியானது. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம போன தேர்தலையே பார்த்தீங்கன்னா 1.1% தான் நம்ம ஆச்சு. ஸோ அந்த 4% வைத்திருக்கக்கூடிய சீமான் அந்த இளைஞர்கள் மேலே எப்படி பட்டாளி மக்கள் கட்சி மேலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மேலே ஒரு பரிதாபம் இருக்கோ அதே பரிதாப பார்வை தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள். இவர் பேசுறதெல்லாம் நம்பிட்டு இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை அந்த இளமையான காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் ஏமாறுந்துடக்கூடாது, இது மாதிரியான அவங்க நான் சொன்ன பொது சீமானுக்கு கூடும் இளைஞர் கூட்டத்தை திமுக தன் வசீகர தன்மையாக ஈர்க்க வேண்டியதானே, அதற்கான வாய்ப்பே இல்லையா சார்? அவர் கூடுற கூட்டம் உங்களுக்கு கூட மாட்டேன் சார். இளைஞர்கள் எத்தனை பேர் நாம் திமுகவை நோக்கி ஓடி வராங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை அதை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், அதற்கான இதுதான் இளைஞர் அணி. அப்படி நீங்கள் பண்ணல, கட்சி விட்டு உடைக்கிறீங்க, சீமான் பக்கம் திரும்பி போறவங்களெல்லாம் அந்த இளைஞர்களை காசு கொடுத்து கூப்பிடுறீங்களோ அப்படின்ற சந்தேகம் இல்லது. காசு கொடுத்துலாம் இல்லைங்க, நான் சொல்கிறேன் அது வந்து சில அவங்கள ஏமாற வேண்டாம். இப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு இளைஞரடி செயலாளர் அவரும் இளைஞர்கள் நிறைய பேர் நம்ம சேர்த்திட்ருக்கோம், அது வரைக்கும் ஆக்சுவலாக உண்மை தான். இளைஞர்கள் வந்து ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டதா, இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி ஆரம்பத்தில் இருந்தது, நடுவில் ஒரு தோல்வி ஏற்பட்டது, இதெல்லாமே உண்மை தான். கலைஞர் இறந்தப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்த இளைஞர் கூட்டம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, நீங்களே பார்த்துருப்பீங்க அவ்வளோ பெரிய இளைஞர்கள் கூட்டம். அப்புறம் கலைஞர் அவர்கள் நினைவாஞ்சலி ஒவ்வொரு துறை சார்ந்து நடக்கும்போது தான் இது கலைஞர் செஞ்சால், அது கலைஞர் செஞ்சால், கலைஞர் அப்போ தான் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷனில் வந்த மாணவர்களுக்கெல்லாம் கூட இப்பவும் செஞ்சது கலைஞ்சதானான்றது. ஸோ வி நோ தட் வி லாஸ்ட் த நரேட்டிவ் சம்வேர். அப்போ நம்ம அதை இது பண்ணு சொல்லிட்டு இளைஞர் செயலாளர் திருப்பி உதய அவர்கள் வந்த பின்பு வந்து எல்லா இடத்துலையும் இளைஞர்களை சேர்த்துறது அந்த சைடு அது நடந்துட்டுருக்கு. நம்ம மேலே முடிஞ்சது விஷயங்கள் என்னென்ன இது மாதிரியான ஆட்கள் வந்து கொண்டு வர முடியுமா. ராஜீவ் வரும்போது வெறும் 4 பேர் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வைத்த தரவுகள் மூலமாக அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் கண்டு அப்போ 1000 பேர் வந்து திருப்பி சேர்த்துறோம். இன்னும் 2000 பேர் இப்போ சேர்த்துறதுக்கு ரெடியாக இருந்தோம், ஆனால் தேர்தல் வந்துட்டனால தலைவர்கிட்ட எங்கனால டேட் வாங்க முடியல. என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு 500-500 அங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்திலேயே வந்து தலைவர் இல்லை இளைஞர் சில உதய அவர்கள் போகும்போது அந்தந்த மாவட்டத்தில் சேர்த்து வரோம். இப்போது எல்லாருமே வர ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் வந்து நாங்கள் வைக்கக்கூடிய தரவுகள், ராஜீவ்காந்தி அவர்கள் பேசக்கூடியது, அவர் வெறும் பேசினா மட்டும் போதாது, நான் அது வந்து டேட்டாவாக வாங்குறேன். சும்மா நீங்கள் வந்து 19 பேர் 18 பேர் மாநில பொறுப்பில் இருக்கவங்கள 11 பேர் வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க நீங்கள் சொல்லிட்டு கடந்து போகாதீங்க, எனக்கு பேர் கொடுங்கன்னு சொன்னேன். பேர் கொடுத்தாரு, நான் புதுவெளியில் போட்டேன். புதுவெளியில் போடும்போது தான் தெரியுது ஒரு 11-18 மாநில. அதாவது நாம் தமிழர் கட்சியில் என்னென்ன உள் விஷயங்கள் அங்கே இருக்கும்போது அவர் என்ன பார்த்தாரோ அதையெல்லாம் அந்த டேட்டாவெல்லாம் இப்போ ராஜீவ்காந்தி உங்களுக்கு கொடுக்குறாரு, அதுதான் வேலை அவருக்கு. ஐயோ அது மாதிரி வேலை இல்லைன்னு அவர் பேசிட்டு அவர் வந்து உங்கள் கட்சி பிரச்சனையை பாருங்க, உங்க கட்சியில என்ன இருக்குதோ அதை பாருங்க சார், உங்களுடைய அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி பயணிங்க. நாம் தமிழர் கட்சியில என்னென்ன இருக்கு, என்ன அங்க ஓட்டை ஓடசல் இருக்கோ அதையெல்லாம் நோண்டி எடுக்கிறதுக்கு ராஜீவ்காந்தி பயன்படுத்துறீங்க பாத்தீங்களா? இல்ல, நீங்கள் சொல்கிறது வந்து தப்பு. எங்கள் கட்சியில் வந்து நான் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவ்வளோதான். எங்கள் கட்சியின் கட்டமைப்பு வந்து அரசியல் ரீதியாக டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒவ்வொரு பதவிகளும் இருக்கக்கூடியது, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு எந்த வேலை என்னுடைய சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன இதுன்னு பார்லமெண்ட்டில் இல்லை இதுன்னு. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ என்ஜாய் பாலிட்டிக்ஸ். நாம் தமிழர் கட்சியில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் ராஜீவ்காந்தி மூலமாக கேட்டு வாங்குறது. அவர் முன்னாடி அங்கிருந்து வந்திருக்காரு, இல்லை நீங்கள் பட்டியல் போட்டு கொடுங்க, நான் பொதுவெளியில் எழுதுறேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க.
அவர் வந்து நான் போய் எதுவும் கேட்கல, அவங்க நான் பார்க்குறேன்ல அவங்க பேட்டியில் சொல்கிறாங்கல்ல சில விஷயங்கள். ஒரே சாதியை சேர்ந்தால் 13 பேர் இருக்காங்க, 11 பேர் இருக்காங்க மாநில பொறுப்பில் இருக்கின்றாங்க. சாதியவாதியா டாக்டர் செந்தில்குமார்? சாதியவாதியா இல்லை, நான் ஏன் உங்கள் பார்வை அப்படி இருக்கு? ஏன்னா வந்து அவங்க மாற்று அரசியல் கொடுக்கணும், திமுக மேலே வந்து ஒரு மிக தீவிரமான ஒரு விமர்சனத்தை வைத்தும் அதிமுகவை சாஃப்ட் கார்னரில் டீல் பண்ணுறதும் எங்கள் சித்தப்பான்னு சொல்லி அதை ஒரு இதாக வந்து சாஃப்டாக டீல் பண்ணிட்டு திமுக தான் எங்களுடைய வேறு இருக்க வேணும், இது பண்ண வேணும் அப்படியா? எங்கள் ஐயா ஸ்டாலின்ன்ற என் தம்பி உதயநிதின்றாரு. நீங்கள் சீமானை பற்றி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சீமான் வந்து மேடையில் எவ்வளோதான் பேசினா நம்மளை நேரில் பார்த்தாருன்னா கட்டி பிடிச்சிட்டு அவர் வந்து அவர் டோட்டலி வேறு சீமான். அங்கே இருக்கக்கூடிய சீமான் வந்து வேறு இது பண்ண இவ்வளோ விமர்சனம் பண்ணாங்களே செஞ்சாங்களே, நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அவங்கள உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இது பண்ண அவர் மேடை பேச்சுன்றது வேறு. அது பார்த்து யாரும் ஏமாறக்கூடாது. இல்லை, சித்தப்பா எடப்பாடின்னு சொன்னது மட்டும் உங்களுக்கு அது வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துது. என் தம்பி உதயநிதினு அவர் சொல்கிறது அது உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தவே இல்லை? இல்லையே, அவரே தானே சொல்கிறாரு என்னுடைய பிரதான எதிரி வந்து திமுக, அவங்க தான் வந்து இவங்க வந்து அவங்கள திமுகவை நம்ம ஒழிச்சு கட்டணும், இவங்க தான் வந்து நமக்கு இதுலாம் சொல்லும்போது அப்படி தானே சொல்கிறாரு. 2009 வரைக்கும் அவர் முழுமையாக நம்பினேன்றாரு சார். அந்த அரசியலுக்கான பாடங்களோ இல்லை அதற்கான விடைகளோ இது தேர்தல் முடிவுகளோ எல்லாமே முடிஞ்சு. நம்மளும் என்ன சொல்றோம், சீமான் அவர்கள் எப்படி ராமதாஸ் அவர்கள் ஆரம்பிச்சப்போ சரியா இருந்திருக்கலாமோ, இவருக்கு பின்னாடி வந்த இளைஞர் இப்ப பேசக்கூடியவங்களாம் என்ன சொல்றாங்க, 2016 வரைக்கும் அவர் அரசியல் சரியா இருந்துச்சு, அவங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய சித்தாந்தம் இதெல்லாம். இப்போ சீமானோட இது என்னென்னா, யார் யார் என்னென்ன பேசினாரோ அதற்கு மறுப்பு வந்து நம்ம வெளியிலேருந்து சொல்ல வேண்டாம். அவரே அவருடைய ஒவ்வொரு பதிவு வீடியோவுமே வந்து அவர் திராவிடத்தை பெரியாரை தூக்கி பிடிச்சிருக்காருன்னா திராவிடத்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசியது, கடவுள் மறுப்பு பேசி இருந்தார் இருந்துன்னா கடவுள் இருக்காருன்னு பேசி எல்லாத்துக்குமே அவருடைய ரெக்கார்ட்ஸ் வந்து அவருக்கே அவர் வந்து பதிப்பு. இப்போ என்ன 2016 மேலே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு முடிவு எடுத்துடுறாரு, அதில் அவர் பாட்டு பயணிச்சிருப்போம். ஒரு ஒரு சீமானிசம், ஒரு ஆட்டோக்ராட்டிக் ஸ்டைலில். இப்பயும் கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா சின்ன அடிமை பெரிய அடிமை வந்து எங்கள் கட்சியில் எல்லாம் பரதேசி இது மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காரு அவங்க கட்சி மேலே. என்னென்னா அவங்களுக்கும் அந்த அடுத்த கட்டத்துக்கும் அவங்க நிறைய பேர் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க, அவர் செய்யக்கூடியதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு. ஸோ அவர் ஒரு கிளியர் முடிவில் இருக்கார். அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் மாதிரி போயிட்டுருக்கார். ஆர்எஸ்எஸ் பாஜகவை கடுமையாக இருக்கிறாரு. அதெல்லாம் வந்து எப்போது ஆர்எஸ் பாஜகவுக்கு போய் அவர் வந்து மும்பையில் போய் இருக்கக்கூடிய அங்கே தமிழன் சொல்லக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கு வேலை செஞ்சுட்டு அவங்களுக்கு ஆட்கள் பிடித்து அவங்களுக்கு வேலை செய்யக்கூடியவருக்கு போய் இந்த மேடையில் பேசிட்டு வர்றாரு பண்ணுறாரு. நீங்கள் சொல்ல பாரதிய ஜனதா மேடையில் யாரில் தமிழ்ச்செல்வன் ஒருத்தருக்கு பிரச்சாரம் பண்ணார். அப்புறம் யார் பாரதிய ஜனதா கேண்டிடேட் தானே, அந்த அலையன்ஸ் தானே, அது மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் வந்து அவர் நீங்கள் சொல்லக்கூடிய அதிமுக மேலே விமர்சனம் நாங்கள் வைக்காதான்னு சில வீடியோலாம் எடுத்து போனோம். அதெல்லாம் எப்போ வச்ச வீடியோ? 2016 முன்னாடி வச்சது. அவர் கீழே இருக்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க. அவர் என்ன பேசியிருக்காரு, எப்போ பேசியிருக்காரு, அவர் மோடியை பாராட்டி பேசியிருக்காரு, இது மாதிரியான இதெல்லாம் தானே நமக்கு காணொலி காட்சிகள் பழைய காணொலி காட்சிகளை எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க சீமான். இல்லை இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க, சீமான் வந்து பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் எதிர்க்கிறாரு? ஆமாம், எதிர்க்கிறாரு. ஓகே, எதிர்த்து அவர் என்ன எதிர்ப்பாருன்னா அந்த வேலையை வந்து நீங்கள் ஏன் அந்த தமிழகத்தில் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வேலைக்கு தான் நான் இருக்கல்ல, அது உங்களோட இது வந்து நான் பார்த்துக்கிறேன், அந்த இதில் வந்து எனக்கு அந்த முழு சுதந்திரம் கொடுங்க, நீங்கள் செய்கிற வேலையை தான் நான் பண்ணும்போது எதுக்கு இந்த அந்த தமிழர் தேசியத்தை முன்னெடுத்து பயணிக்கிறார் சார் அவரு. நான் சொல்றேன் கிடையாது, அதுதான் இல்லைன்ற. இப்போ எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான ஒரு பிரதிநிதித்துவமாகட்டும், அவர் செய்யக்கூடிய அரசியலாகட்டும், இது வரைக்கும் சமூக நீதிக்காக நீங்கள் அந்த கட்சி சமூக நீதிக்காக பேசுறீங்க, எல்லாமே உங்கள் கட்சியில் சமூக நீதியை பின்பற்றுங்களே நீங்கள் ஃபர்ஸ்ட் திமுகவில் சொல்லுங்க. சாதி பார்த்து தானே வேட்பாளர் நிறுத்துறீங்க நீங்கள்? கிடையாது, திமுக சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துது சார். நான் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன், தேர்தல் காலத்தில் சில இடத்துல வந்து அரசு வாக்கு அரசியலில் எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய அது அதெல்லாம் மாற்றக்கணும், அதெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும், எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் உடைக்கணுன்றதுக்காக கொண்டு வந்துட்டு. இவ்வளோ பேசுகிற டாக்டர் செந்தில்குமாரே சாதியை சொல்லி தான் ஓட்டு கட்டிங்க தெரியுங்களா? நான் என்ன சொல்கிறேன், எனக்கு கிடைச்ச நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன், பலமுறை சொல்லியிருக்கேன், வந்து ஒரு தேர்தல் அரசியல்னு போகும்போது ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பில் நான் எல்லா இடத்துலையுமே அதை பயன்படுத்தேன், எந்தெந்த இடத்துல பயன்படுத்தி அதை உடைக்கணும்னு நினைக்கிறேனோ எந்த இதில். அப்போ மட்டும் உங்களுக்கு ஓட்டு கேட்கும் போது மட்டும் ஓட்டு வாங்கும் போது மட்டும் உங்களுக்கு வாழ்வியலில் நடைமுறையில் என் வாழ்க்கையில் நான் வந்து சாதி மறுப்பு திருமணம், என் தங்கை வந்து மத மறுப்பு திருமணம், இது மாதிரி வாழ்ந்தே காட்டுறேன்.
அப்போ பேசுறதுக்கான தகுதி எனக்கு இருக்கு. அது மாதிரி என்னிடத்துல இப்போ பாலிடிக்ஸ்ல வந்து இது மாதிரியான சாதி சார்ந்து தான் அரசியல் இருக்கு, இதெல்லாம் உடைக்கணும், இதெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும், இதுக்காக தான் என்ன ரூட்ல போக முடியுமோ அந்த ரூட்ல போய் தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட கொண்டு வரும். இப்போ நடக்கக்கூடிய இப்போ வேட்பாளர் நம்ம நிறைய போராடுறோம், இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்து நீங்கள் பார்க்காதீங்க, அவர்களுடைய வாக்கு நமக்கு முக்கியம், அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். நீங்கள் வெறும் மேலோட்டத்திலேருந்து பார்த்துட்டு இது வந்து வன்னியர்களுக்கான தொகுதி, இது வன்னியர்களுக்கான வேட்பாளர்லாம் பார்க்க, நான் போராடித்தான் இருக்கேன், நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், நல்ல இடத்துலையும் பேசிட்டு தான் இருக்கேன், பேச வேண்டியவங்ககிட்ட பேசியிருக்கேன், அதே மாதிரி வந்து மற்ற இடத்துலையும் சொல்கிறேன். இது ஒரு மிகவும் இந்த நீங்கள் இருக்கக்கூடிய எந்த தொகுதி என்னன்னு நம்ம சொன்னால் இப்போ தேர்தல் நேர்காணல் நடக்கிறதுனால பொது தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை நிற்க வைக்குவீங்களா, அதற்காக பேசுவீங்களா திமுக? கண்டிப்பாக கண்டிப்பாக நிற்க வைப்போம், நிற்பாங்க. ஏன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய மந்திரிகள் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட சமுதாயம் சார்ந்திருந்தால் அவங்களுக்கு எதிர்த்து அதே சமுதாயத்தை நிற்க வைக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை. அந்த தாண்டி வந்து நம்மளால் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் இருக்காங்க. தயவுசெய்து ஒரு சமுதாயத்தை குறுக்கிட்டு ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்க வேண்டாம். அந்த வேட்பாளருடைய பலத்தையும் அவருடைய திறமைகளும் அவர் மக்களிடம் செல்லக்கூடிய இடங்கள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய தொகுதிகளில் வந்து நானே வந்து போய் கேட்டிருக்கேன். இது மாதிரியான ஆட்கள் நிறுத்தி இவங்க சிறுபான்மையை சார்ந்தவர்கள், அவங்க வேர்ட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10% இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்லாம் ஆனால் அரசு கட்சியில் இருக்காங்க, ரொம்ப நாட்களாக இருக்காங்க. இது மாதிரியான இதெல்லாம் வந்து எந்தெந்த தொகுதி நான் சொல்ல விரும்பலை, ஆனால் அங்கெல்லாம் ஐ ஹோப் இப்போ முடிச்சுட்டா அதெல்லாம் பண்ணாங்கன்னா எனக்கு உண்மையிலேயே வந்து திமுக கிட்ட இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்தாதீங்க, சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்தாதீங்க. சில இடங்களில் சில இடத்துல ஜஸ்ட் பிகாஸ் இது வந்து ஒரு வன்னியர் டாமினேட்டட் ஏரியாவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் டாமினேட்டட் ஏரியாவோ அதுக்குள்ளே குறுக்கிடாதீங்க வேட்பாளர் இதை தேர்வை, அதையும் மீறி குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு மிகவும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள்லாம் செல்வாக்குடன் இருக்காங்க, மக்கள் தொடர்பில் நல்ல இதில் இருக்காங்க. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுங்கள், இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்குள்ளார ஒரு தேர்வுன்னு அடக்கி விட வேணாம், அதையும் மீறி ப்ளீஸ் கிவ் இட் கன்சிடரேஷன் சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் இது நடக்கும்னா நான் என்ன சொல்கிறேன்னா அது மாதிரியான விஷயங்கள் வந்து நான் முன்னெடுத்துட்டு இருக்கேன், நிறைய தொகுதிகளில் வந்து அதுக்கான இது பேசிகிட்டு இருக்கேன். சில நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணி அதெல்லாம் வெளிப்படையாக வந்து அது சக்ஸஸ் ஆச்சுன்னா ஐ வில் டெல் இட் இஸ் சக்ஸஸ் அது நம்ம முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கானதுன்னு. பொது தொகுதியில் வந்து நிறுத்தக்கூடிய ஆட்கள் வந்து யாராக இருக்கணுன்றதையும் பார்க்குறோம். அது மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு அங்கே இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கான மாற்றங்கள்லாம் நடக்கும், அதுக்கான முயற்சிகள் வந்து தொடர்ந்து நான் ஈடுபட்டு இருக்கேன். இது வெறும் சொல்லாடலுக்காக மட்டும் இல்லாமல் செயல்முறையில் இதெல்லாம் சாத்தியப்படுத்தி காமிக்கணுன்ற ஒரு இதில் என்னுடைய முயற்சிகள் மூலமாக ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், டு பி கன்சிடர்னு சொல்கிறேன். ஐ ஹோப் இறுதியா ஒரு கேள்வி சார், உங்களுக்கு தலைவர் ஸ்டாலினா உதயநிதியா சார்? தலைவர் வந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான், ஆனா உதயநிதி தான் ரொம்ப ப்ரோமோட் பண்ற மாதிரி தெரியுது உங்க கட்சியில. யார் ப்ரோமோட் பண்றான்னு? நீங்க தான். நானா? இல்லை நீங்களும் தான், உதயநிதியோட தான் அதிகமாக பயணிக்கிற மாதிரியே தெரியுது. உண்மையை சொல்லணும்னா நான் வந்து அவரை இதுவரை பார்த்ததோ இல்லை அவரிடம் பேசினதோ இது வந்து அவருக்கான எனக்குமான தொடர்போ வந்து மிக மிக குறைவு. வந்து தேர்தலில் எனக்கு நான் சீட்டு வாங்கும்போது கூட எனக்கு அவருக்கும் பிரச்சனை கிடையாது. 2000 பேர் கியூல் நின்று அவர் பிறந்த நாளுக்கு ஒரு 2 வருஷம் பார்த்துருக்கேன். அவருக்கு தேர்தல் அப்போ எனக்கு தெரியாது, ஆனால் தேர்தல் அறிவித்த பின்னாடி எனக்காக அவர் வந்து பிரச்சாரம் பண்ணது, மக்களிடம் போய் பேசி செஞ்சது இது மாதிரியானது. அதை வெற்றிக்கு சமூக நீதி வந்து ஒரு சாதியின் ஆதிக்கத்திற்கும் சமூக நீதி பார்க்கும்போது ஒரு வெற்றி. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு பயணம், அதுக்கப்புறம் இளைஞனி துணை அமைப்பில் நான் இருக்கேன், மாவட்ட இளைஞனி துணை அமைப்பாளராக இருக்கேன். ஸோ இளைஞனி அமைப்பாளராக அவர் இருக்கார், அந்த ஒரு தொடர்பு என்ன. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பியும் எங்களுடைய தொடர்பு என்னன்னா அப்போ தருமபுரி வந்து ஒரு பாசறை கூட்டம் வரும்போது அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் அவருக்கு எந்த தொடர்பு, இப்போது நான் புக் ஃபேரில் இருக்கக்கூடிய மேடை வந்து திராவிட கழகமால் டாக்டர் எழுந்தனார் அவர்கள் திராவிட மேடைகள் கொடுப்பார் எனக்கு, அது மூலமாக கிடைத்த மேடை. அதில் அவர் வருவார்ன்றது எனக்கு தெரியாது, அது முதல் நாள் மட்டும்தான். இல்லை அந்த இடத்துல உதயநிதி ஆர்மின்னு ஒன்று உருவாக்க போகிறோம், உதயநிதியை நோக்கி பயணிக்க போகிறோம்னா அந்த மேடையில் நீங்களும் இருக்கீங்க, அப்போ அதை ஏற்றுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இல்லை இளைஞர்கள் ஆர்மின்னு சொல்லியிருப்பாங்க அதுன்னு. ஆமாம், இளைஞர்களை வந்து நீங்களே சொன்னீங்க திமுகவில் வந்து இளைஞர்கள் வந்து கம்மியாக இருக்கும், அதுப்போ அதை கட்டமைக்கணும், அடுத்த இடத்துக்கு வந்து கொண்டு போகணும். அவருடைய நோக்கம் இளைஞரின் செயலாளர் அவருடைய சுயநலமாக அவருடைய பொதுநலமாக கட்சியின் நலன் கருதி அவர் என்ன சொல்கிறார்னா இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பை நான் வாங்கி தரணும்னு தலைவர்கிட்ட நான் போராடுவேன். வந்து எப்படி நான் வந்து சமூக நீதிக்காக நான் பேசுகிறோமோ அது மாதிரி அவர் இளைஞர் ஒவ்வொரு துறை சார்ந்த ஒவ்வொரு நிறைய அணிகள் அமைப்புகள்லாம் இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இவர் இளைஞராக இருக்கும்போது வந்து
ஆக்சுவலி அவர் நிறைய பண்ணுறாரு, நிறைய இளைஞர்களுக்காக பண்ணுன்னு நினைக்கிறாரு. அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து பொறுப்பில் இருக்கவங்களையே வந்து துணையாக இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு அவங்கள வந்து கொண்டு வரணும், இருக்கவங்களுக்கான வளர்ச்சி கொடுக்கணும். ஏன்னா அந்த வாய்ப்புகள்லாம் கொடுத்தா தான் நம்ம கட்சி மேலே நம்பிக்கை வரணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். அடுத்ததில் வந்து சாதா தொண்டன் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அதை வந்து செயல்படுத்தி காமிக்கணுன்றதுலாம் ரொம்ப இஸ் வெரி சின்சியர் இன் இஸ் எஃபர்ட்ஸ் அண்ட் ஹார்ட். தலைவர் ஸ்டாலின் தான், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரி சரி, சமீபத்தில் ஒரு மேடையில் நீங்கள் பேசும்போது திமுக வெற்றி பெற்றால் திமுக காரங்களுக்கு தான் எல்லா சலுகையும், திமுக கரை வெட்டி கட்டினவங்களுக்கு தான் முதல் எல்லாருக்குமே எல்லாம் என்ன பண்ணுமோ அதை திமுக காரங்களுக்கு தான் செய்வோம் அப்படின்றீங்க. அப்போ பொதுமக்கள் உங்களுக்கு முக்கியம் இல்லை? இல்லை, அந்த காணொலி வந்து நீங்கள் முழுமையாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது முழுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது என்ன சொல் அந்த பேச்சு எப்படி அந்த பேச்சு வருதுன்னா, கலைஞர் அவர்கள் வந்து விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறாரு, 7,000 கோடி தள்ளுபடி பண்ணும்போது அது சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்க, சாத்தியப்படுத்துகிறாங்க. அது பண்ணும்போது வந்து தலைவரிடம் சொல்கிறாங்க, இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது வந்து கட்சியின் ஃபஸ்ட்டு பேசும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ இது பண்ணும், அடுத்தது பொதுமக்களை ஏமாற்றிய அதிமுக அவர்களுக்கு அடுத்து, அப்படி தான் நம்ம சொல்லியிருப்போனே தவிர்த்து வந்து இது வந்து வெறும் இவங்களுக்கு இல்லை. அது சில இடத்துல வந்து கட்சி தொண்டர்களை பூஸ்ட் பண்ணக்கூடிய பேச்சுக்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கும் தவிர்த்து, அது நம்ம சொல்கிறனால வந்து அது ஒரு இதுவாக எவ்வளவோ பேசியிருப்போம். அந்த விடியலை நோக்கி மொத்தம் ஒரு 15 நாள் பயணிச்சிருப்போம், ஆனால் அந்த ஒரு லைன் மட்டும்தானே எடுக்கணும், அதுவும் பப்ளிசிட்டியாக இருந்துட்டு போட்டோமே, நத்திங் கால் நெகட்டிவ் பப்ளிசிட்டி. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு திமுகவுக்கு? வெற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய மக்கள் போகக்கூடிய இடத்துலாம் வந்து என்ன ஒரு பிரதானமாக நம்ம பார்க்குறோம் மக்கள்கிட்ட ஒரு கனெக்டுன்னு பார்க்கும்போது வந்து இந்த 6 மாத கொரோனா காலத்தில் வந்து இந்த அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசாங்கம் வந்து இந்த 6 மாத காலத்தில் ஏமாற்றிட்டாங்க, வெறும் 1,000 ரூபாய் முதல் மாதம் மட்டும்தான் கொடுத்தாங்க, எல்லாம் ஊரடங்கில் இருக்கும், எங்கேயுமே வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, கடைகள்லாம் இது பண்ணியிருக்கும் போது எந்த விதமான இதுவுமே இல்லாமல் வெறும் 1,000 ரூபாய் முதல் மாதம் கொடுத்து அப்போ மீதி 5 மாதம் வந்து நம்ம இது விட்டுட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் 5,000 ரூபாய் கொடுங்க, அது கொடுத்தந்தான் நீங்கள் குடும்பத்தை சமாளிச்சிருப்போம், போக எடுத்துக்கோங்கன்னா கண்டிப்பாக அதை ஓரளவு நாங்கள் சமாளிச்சிருப்போம். ஸோ அப்போல்லாம் ஏமாற்றிட்டாங்க. இப்போ பொங்கல் வருது, தேர்தல் வருது, இது வருது, மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, இது யாருடைய பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய பணம் இல்லை, இது வந்து எங்களுக்கு சேர வேண்டிய பணம் தான் இப்போ கொடுக்குறாங்க, அப்போ எங்களை விட்டுட்டாங்க, அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு இது. அப்புறம் தலைவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த அவருடைய உழைப்பு யாருமே வந்து அசாதாரணமாக நடக்க முடியாது. கிராம சபை கூட்டங்களில், மக்கள் கிராம சபை கூட்டங்களாகட்டும், மற்றும் இப்போ இருக்கக்கூடிய உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அவர் செய்யக்கூடிய உழைப்புக்கு கண்டிப்பாக 234 தொகுதியும் திமுகவும் கூட்டணி கட்சியும் ஜெயிக்கும், அதற்கு கம்மியாக எது எது ஆச்சோ அதுக்கெல்லாம் வந்து தொண்டனோ மக்களோ காரணமாக இருக்க மாட்டாங்க, திமுகவும் அதன் நிர்வாகிகள் மட்டும்தான் காரணமாக இருப்பாங்க. அதிகம் ஒரு ஃபுல் டைம் பொலிட்டீஷியனா டாக்டர் செந்தில்குமார்? இல்லை, ஃபுல் டைம் பொலிட்டீஷியன் இல்லை, நம்ம வந்து ஃபேமிலிக்கான டைம் வந்து டோட்டலாக கொடுக்குறேன், அப்படி மிஸ் பண்ணுற மாதிரி வந்து வெளியில் நிறைய பேர் கேட்குறாங்க எப்படி சார் கொடுங்க, இல்லை அப்படி எனக்கு ஒன்றுமே தெரியல, என்னுடைய டாக்டர் தொழிலை பார்க்குறேன், இன்றைக்கு வரைக்கும் என்னோடய கேசஸ் எல்லாமே நான் தான் ரிப்போர்ட் பண்ணேன், ஸ்கேன் சென்டர் இது கிடையாது, என்ன நான் பண்ண வேண்டிய வேலைகள் நாடாளுமன்றம் போகிறதாகட்டும், இங்கே கட்சி வேலைகள் ஆகட்டும், எனக்கு என்ன வேலைகள் கொடுக்குறாங்களோ அது பண்ணுறேன், குடும்பத்தோடு வந்து செலவழிக்கக்கூடிய இல்லை அவங்களோட வெளிநாடு போகக்கூடிய சூழலோ இல்லை இதுவோ, என் பையனுக்கான நேரம், என் பொண்ணுக்கான நேரம் எல்லாத்தையுமே கொடுக்குறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் என்ஜாயிங் வாட் எவர் ஐம் டூயிங், நான் எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சி செய்கிறேன். வேட்டி சட்டை எப்போவுமே நீங்கள் கட்டி நாங்கள் பார்த்ததே இல்லையே? ஆமாம், அது அவசியமான எனக்கு தெரியல, ஏன்னா கல்யாணத்தப்போ வழுக்க டைமாக கட்டி அப்பயே கேமராமேன் வந்து ஒரு 3 தடவை சார் வேட்டியை ஒழுங்காக கட்டுங்க, வேட்டியை ஒழுங்காக கட்டுங்கன்னு சொல்லி அது மாதிரி நிறுத்தின காலம், அப்போல்லாம் அந்த வேட்டி கட்டும்போது பெல்ட்லாம் வரலன்னு நினைக்கிறேன். சரி, ஸோ அது மாதிரி எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும். கட்சி கரை வேட்டி கூட நீங்கள் கட்டினதா நாங்கள் பார்த்தோம்? நான் கட்டினதில்லை, கட்டினதில்லை, கட்டினதில்லை. அது வேண்டான்ற ஒரு முடிவு பண்ணிட்டீங்களா இப்படி, இல்லை அது பிடிக்கலையா? இல்லை, ஐ ஏம் வாட் ஐ ஏம், எனக்கு வந்து அப்படி கட்டணும்னு எனக்கும் அது தோணதில்லை, எனக்கு வேஷ்டி கட்ட அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு வராது அது போட்டு க அது எது எனக்கு என்னென்னா இது திராவிடம்ன்றது இதுதான், யாரும் என் மேலே ஆதிக்கம் செலுத்த முடியாது, ஐ வில் பி வாட் ஐ ஏம், யாரோ கேட்குறனாலேயோ யாரோ பேசுகிறனாலேயோ வந்து இது பண்ண முடியும், எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் நான் பண்ணுவேன்.
அப்படிலாம் இல்லையே. அரசியல் வழிமுறைகளில் வந்து ஒரு வெள்ளை சட்டை போடணும், ஒரு இது போடணும், ஒரு அது மாதிரிலாம் எங்கேயுமே இல்லையே. அப்படி இருந்தால் தேவையும் கிடையாது, தேவையும் கிடையாது. இன்றைக்கி மக்களும் அது தானே, சி பீப்புள் வில் அக்செப்ட் வாட் யூ ஆர், அவ்வளோதான். அது நீங்கள் ஜென்வினாக இருந்தீங்க, நீங்கள் இதாக இருந்தால் வி கேன் கனெக்ட் டு தி இது. அதுதான் வந்து ஒரு அரசியல் அடுத்த மாற்றத்துக்கான ஒரு இதாக தான். அது திரு சீமான் அவர்களும் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இந்த பேட்டியை நிச்சயம் பார்ப்பாங்க. அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? திரு சீமானுக்கு சொல்லிடுங்க. சீமான் அவர்களை வந்து யாரையும் எதுவும் கேட்க மாட்டார். அவர் வந்து ஏன்னா ஒரு தெளிவாக இருக்கார். அவர் இப்போது அவர் திருவற்றியூரில் நிற்க போகிறாரு. திருவற்றியூரில் நின்றுட்டு அவங்களுக்கு எதிராக வந்து யாரும் நிற்க போகிறதில்ல, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்துன்னு. இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், நீங்கள் இளைஞர்களை வந்து உங்களை நம்பி வர இளைஞர்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ சொல்லி அவங்களுக்கு மறைமுகமாக சொல்லி பார்த்தீங்க, என்னை நம்பி வராதிங்களா போங்கடான்னு சொன்னீங்க, வேற கிரீஸ் தப்பாக உடச்சான்ற மாதிரி சொன்னீங்க, அவங்களுக்கு அப்பயும் புரியல. ஆனால் இப்போ தெளிவாக சொல்லிட்டீங்க, நீங்கள் வந்து அடிமைகள், மேல் அடிமை, கீழடிமை, வெறும் பரதேசின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் உபயோகிச்சுங்க. அதனால் தெளிவாக அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க, இளைஞர்களை என்னை நம்பி வராதிங்க, ஏமாத்திடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளிப்படையாக வந்து அவங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருங்கன்னு சொல்லி சீமான் அவர்களும் சொல்லுங்க. டாக்டர் ராமதாஸ், திரு அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் வந்து நான் சொல்லக்கூடியது வந்து இதுதான், வந்து வன்னிய சமுதாயத்தை வைத்து நீங்கள் ஏமாற்றி நடத்தக்கூடிய உங்களுடைய கடைசி தேர்தலாக இருக்குன்றது வந்து நான் நம்புகிறேன். அடுத்த முறை வந்து எப்படி திமுக வந்து உங்களை வந்து சீண்டுவது இல்லையோ அதே மாதிரி அடுத்த தடவை எந்த ஒரு திராவிட கட்சிக்கும் முக்கியமாக இருக்கக்கூடிய அதிமுக அதிகம் ரெண்டு பேருமே அவங்களை நிராகரிக்கணும், இந்த ரெண்டு பேரும் நிராகரிக்கணும். இருக்கக்கூடிய வன்னிய சமுதாய மக்களை வந்து அவர்களுக்கு எது சரியின்படுதோ அவங்க அந்த இதை போய் பார்த்துட்டு ஒரு வளர்ச்சி பாதையில் போகணும். ஏன்னா குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்து இவர்கள் அரசியல் பண்ணது போதும், இனி வந்து அவர்களுக்கான முன்னேற்றம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எங்கள் சார்பாக உறுதி அளிக்கிறோம், வாருங்கள் இளைஞர்கள் சொல்கிறோம். ஸோ திரு ராமதாஸ் அவர்களுக்கும் என்ன பண்ண முடியுமோ எவ்வளவோ பண்ணுங்க, இதுக்குள்ளே பண்ணிக்கோங்க. இனிமேல் ஆனால் உங்களுக்கு ஒன்றும் அரசியல் வாய்ப்போ வேறு எந்த வாய்ப்போ இன்றைக்கி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்றது. நன்றி டாக்டர் செந்தில்குமார் சார், நிறைய நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி. நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த ஆதன் டிவிக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.